Dear students, இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து நிக்கல் கேட்மியம் பேட்டரி பத்தி. ஸோ பேட்டரினா பேசிக்கலாம் ரெண்டு ஆப்ரேஷன், சார்ஜிங்கும் டிஸ்சார்ஜிங்கும். ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து கிடைக்கிது. ஸோ அங்கே என்ன ஆகுதுன்னா கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதே இது சார்ஜ் பண்ணும்போது என்ன ஆகுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்ட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. ஸோ இதை பேசிக்கா எந்த பேட்டரி எடுத்தாலுமே மூணு இது சொல்லுவோம், ஒன்று ஆனோட், கேத்தோடு, எலக்ட்ரோலைட். இப்போ இதில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் பொறுத்து அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். நிக்கல் கேட்மியம் பேட்டரியில் ஆனோட் இஸ் மேடப் ஆஃப் கேட்மியம், கேத்தோட் இஸ் மேடப் ஆஃப் நிக்கல் ஹைட்ராக்சைடு, எலக்ட்ரோலைட் வந்து ஆல்கலைன் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஸோ டிஸ்சார்ஜில் வந்து பார்த்தோம்னா கேட்மியம் பிளஸ் டூ ஓஹெச் வந்து சிடி ஓஹெச் டூ வந்து கிடைக்குது. கேத்தோட்டில் வந்து பார்த்தோம்னா என்ஐஓ ஓஹெச் பிளஸ் ஹெச் டூ ஓ இஸ் கிவ்ஸ் என்ஐஓஹெச் டூ பிளஸ் ஓஹெச். ஸோ டூரிங் சார்ஜிங்கில் வந்து பார்த்தோம்னா சார்ஜிங்கில் வந்து என்ன எலக்ட்ரிக்கல் கொடுத்து கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து இதாகுது. ஸோ ஆனோடில் வந்து சிடி ஓஹெச் டூ பிளஸ் டூ கே கியூஸ் சிடி பிளஸ் டூ கே ஓஹெச். கேத்தோடில் என்ஐ ஓஹெச் டூ பிளஸ் ஓஹெச் கியூஸ் என்ஐஓ ஓஹெச் பிளஸ் ஹெச் டூ ஓ கிடைக்குது. ஸோ இதோட அட்வான்டேஜ் எத்தனை தடவைனாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். டிஸ்சார்ஜ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணும்போது எப்போனாலுமே ஒரு ஃபைவ் வோல்ட் தான், ஃபைவ் வோல்ட் கான்ஸ்டண்டாக வந்துட்ருக்கோம். ஸோ அதில் வேரியேஷன் இல்லாமல் இருக்கும். சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங்கில் எலக்ட்ரோலைட் வந்து அது வந்து மாறுபடாது, அப்படியே இருக்கும். இட் கேன் பி கெப்ட் இன் ஐடியல் பொசிஷன், யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணாமல் தனியாக நம்ம வச்சுருந்தாலும் அது கெட்டு போகாது, யூஸ் பண்ணிக்கலாம் திருப்பியும். லோ டெம்பரேச்சரில் பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ், குளிர்ந்த வெப்பநிலையில் பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் சரியாக இருக்காது. இட் இஸ் அவைலபிள் இன் டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன் லைக் பட்டன், சிலிண்ட்ரிக்கல், ரெக்டாங்குலர், இப்படி எல்லாம் நிறைய டைப். பட்டன் டைப் தான் நம்மளுடைய சின்ன வாட்சில் யூஸ் பண்ணக்கூடிய டைப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தோன்னா பொல்யூஷன், ஏன்னா அதில் கேட்மியம் யூஸ் பண்ணனால பொல்யூஷன் இருக்கும். கேட்மியம் வந்து ஹெவி மெட்டல்னால பேட்டரியோட வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். சென் கேட்மியம் மெட்டீரியல் இஸ் வெரி காஸ்ட்லினால இனிஷியல் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். எலக்ட்ரோலைட் யூஸ்ட் இந்த பேட்டரி இஸ் அது வந்து என்ன இருக்கும், அரிக்கும் தன்மை, கொரசி நேச்சராக இருக்குது. அது இதனால் சில நாட்களில் வந்து அது வந்து கெட்டு போக வாய்ப்புகள் உண்டு. அப்ளிகேஷன் வந்து ஃப்ளாஷ் லைட்டு, ஃபோட்டோ ஃப்ளாஷு, எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்ல எல்லாம் அந்த பட்டன் டைப் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுது. எமர்ஜென்சி லைட்டிங்கு, அலாம் சிஸ்டம்லலாம் நீங்கள் வந்து பேட்டரி ஒரு கருப்பு தான் பெருசாக இருக்குது பார்த்துக்கலாம். அதே மாதிரி லார்ஜ் டீசல் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுக்கு, கேஸ் டர்பைனுக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேட்மியம் பேட்டரி.